வெள்ளி மலை விட்டு ஒரு மானை துரத்தி மானோட நானோட இருவரும் சேர்ந்து ஓடி வரும்போது உள்ளே ஒரு மான் சென்றது. ஒரு மான், ஒரு மான், ஒரு மான் உத்தமான உத்தமான. ஆமா, அந்த மான், ஆமா, அந்த மானுக்கு பணம் இருந்தா போலாம். ஆனா இந்த மான பிடிக்கிறதுக்கு நான் பிடிக்கணும். அந்த மானுக்கு எல்லாரும் போலாம். அந்த மன அழகு, ஒரு அழகான பெண்ணை தேடி அந்த மன அழகு பெண்ணுனா பெண்ணுன்னா சொன்னீ மானுக்கு மறுவேறு பெண்ணு. ஆக தேடி வந்தது ஒரு அழகான மானை பாத்துருக்கீங்க. இந்த அழகான மானை உள்ள போட்டிருக்கேன். நான் பிடிக்கணும். பெண்களை கூட்டி அழைத்து வா, அழைத்து வா என்று என் கண்கள் அழகாக தெரிகின்றன. அப்படியா?
தங்கச்சி. சின்ன பிள்ளைல சத்யா தேவின்னு ஒரு கும்பல பிள்ளை எனக்கு உண்டு. சத்யா பிரியா தான் தெரியும். சத்யா பிரியன்னா அது பெரிய 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 வாய்ப்பு. கடல் பெரிய வாய்ப்பு. சத்யா தேவி என்பவள் எங்க அப்பாவுக்கு மகள். என் தங்கச்சி தான் இவள். ஆக இவள் என்னதான் என்றால் இப்ப நான் என்ன பண்ண பிரச்சனை பண்ணேன். இப்படிப்பட்ட பெண்மாளை நான் பார்ப்பதற்கு முன்பாக வருகிற காவலரை பார்ப்போம். தேவரையா பாடல் என்றால் எப்படி பாட வேண்டும்? இருக்கிறார் தேவர் மகன் இருக்கிறார். எல்லா மனதிலும் தெய்வமாகவே இருக்கிறார் என்றும் ஜோதியாய் இதய தெய்வமாய் இருக்கிறார். Thank you.
என்ன ஆச்சு? நேரம் ஆயிடுச்சு, கணக்கெடுப்போம். இல்ல நேரடியா? இல்ல நேரடியா போறோம். என்ன விஷயம்? நம்ம இடத்துக்கு வேலூர் வந்திருக்கிறார், மானை தேடி வந்துள்ளாரா? புதிதாக ஒருவர் வந்தாங்க, அவரை மிகைப்படுத்தி சொல்ல வேண்டாமா? ஏற்படுத்தி சொல்கிறேன். பார்ப்பதற்கு அப்படியே மறைந்த மாணவிகள் அசோகன் போலவே இருக்கிறார். நீ சொல்லாமல இருந்திருக்கலாமே, அசோகன் மாதிரி இருக்கிற வரவேற்பு அவருக்கு வந்து மரியாதை இருக்காது, அதனால நம்ம வரவேற்பு கொடுக்கணும். நான் கொடுத்து ஏமா, இன்ன வரைக்கும் ரொம்ப களைச்சு போயிட்டியா? பேசாம இரு, செத்த நேரம் நில்லு, உள்ள வரதுக்கே அலையறேன். ரொம்ப நேரம் உள்ளேயே இருக்கக்கூடாதுமா, வெளியில வந்துடணும். என்ன காரணத்திற்காக வந்திருக்கிறீர்கள் இல்லாமலா, அல்லது ஏதேனும் உதவி கோரியா என்பதனை விவரமாக ரத்தில சுருக்கமாக எடுத்து பொருள்கள் விடுவரே. எங்களால் முயன்ற இயன்ற உதவிகளை செய்ய காத்திருக்கிறோம். எங்கே எங்களுடைய பொன்னான திருவாயத்திலிருந்து செப்பு வீர் பார்ப்போம். அதனாலதான் சொல்ற, வேற யாரும் சொல்ல போறோம். தனது இளங்கண்களாக மதித்து ஆனமாய கண்மம் என்ற மூப்பணங்களை வென்று அரண்ணும் அமையப்பட்ட வள்ளியே, இந்த காட்டுக்கு தலைவியே, நீங்க எல்லாரும் நல்லா இருக்கா? காலையில் வேட்டைக்கு சென்றேன். சென்றபோது ஒரு சேட்டையான மானை கண்டு, சேட்டையான மானை கண்டவுடன் மானை கைப்பிடியாக பிடித்து கட்டி அணைத்து வீடு போய் சேர்க்கலாம் என்று மான் கிட்ட நாம் போகாத மானை கையால் பிடித்து கட்டி அணைத்து வீடு போய் சேர்க்க வேண்டும். தலைவி என்றால் நீதி வழங்கக்கூடிய ஆளுக்கு பெயர் தலைவன் தலைவி. சத்தியத்துக்கு பொங்க வராமல் தமிழுக்கு கட்டுப்பட்டு தலத்தோடும் தமிழோடும் பேசி உரையாடி இசைவாடி துதிவாடி கவிவாடி மானை பிடிக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். மான் எப்படிப்பட்ட மான்? Get in.
உங்களை பார்த்தா நீங்க உண்மையிலேயே மானை தேடி வந்திருக்கலாம்,
உண்மையிலேயே அந்த இடத்துல நீங்க பார்த்திருக்கலாம். ஆனா அது ஒருவேளை வேற இடத்துக்கு போகும்போது உங்களுடைய மதிமயக்கத்தினால் அல்லது கற்பனையினுடைய வளத்தினால் பார்க்க முடியாம இருந்திருந்தா ஒண்ணுமே பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா நாங்க சாதாரணப்பட்டவங்க இல்ல, கழுத்துல கண்டமுள்ளவர்கள், கால் மாறி நடக்காத பறவை, தத்தை தத்தை தாமக்கூடிய பறவை, அப்படிப்பட்ட பறவையவே காலக்கடியில இருடிக்கிட்டு காவல் பாக்குறவங்க நாங்க. மான் இங்க இருக்குது அப்படின்னு சொன்னா எங்களுடைய கடமையில குற்றம் கண்டுபிடிக்கிற மாதிரி உங்களுடைய பேச்சு இருக்கும். அப்படி குற்றம் கண்டுபிடிக்கிற மாதிரி உங்களுடைய பேச்சு இருந்தா உங்களுடைய வேட்டையில 1000 குற்றம் சொல்லி எங்களால முடியும். ஏன்னா எஞ்சான் உடம்புக்கு சிறசை பிரதானம், சிறசுக்கு கண் பிரதானம், கண்ணுக்கு இணை பிரதானம், இமைக்கு யார் பிரதானம்ங்கிற மாதிரி உங்களுடைய பேச்சு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேற ஒரு பக்கம் போய் நீங்க தேடி பார்த்தீங்கன்னா நல்லதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிற இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அழைகிறான் ஞானத்தங்கம்னு சொன்னா முயற்சி உடையா நிகழ்ச்சி உடையா உயர்ந்தா முடியாது. உலகத்துல எதுவுமே கிடையாது, முயற்சியை திருமணம் ஆகுமா? ஆகையினால முயற்சி செய்யுங்க, கண்டிப்பா உங்களுக்கு கண்டிப்பா அந்த மான் கிடைக்கும், வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தேடி. ஒரு தரம் பிடிக்கும் போது இப்படி பிடிக்காது, இல்ல இன்னொரு தரம் பிடிக்க மாட்டாங்களா, இல்ல இன்னொரு பிடிக்க மாட்டாங்க, அதுங்க இல்ல ஒரு நாளைக்கு ஒரு ஆறு மூணு தரம் பிடிப்பானா பிடிக்க மாட்டாங்க. அப்பவே வேணும் நமக்கு, என்னைக்காரமா இது நமக்கு ஆகும்னு நினைச்சு நீங்க வச்சிருந்தீங்கன்னா பரவாயில்ல, அன்னைக்கெல்லாம் பிடிக்கல, சின்னதா இருந்தானா பெருசா இருந்தானா உரிமைப்பட்டது உங்களுதானே. அச்சத்திலேயே
பக்கத்திலே கண்ணி பெண் இருக்க கண் பார்வை போடுதே தொகுசு பார்க்க வழி தருமா
சொல்லுங்க, அடையாளம் சொல்லுங்க. அடையாளம் எல்லாம் சரியா இருந்ததுன்னா கண்டிப்பா நீங்க கேட்டமான் கையில கிடைக்கும், சரியா இல்லைன்னா கிடைக்காது. இப்படியே வருஷம் பூரா அலையும். இப்படி நல்ல லட்சணமா இருக்கும், அவங்க லட்சணமா இருக்கும். அந்த அழகான பெண்ணை
பிள்ளை யார் என்று நான் பார்க்க வேண்டும். யார் அந்த பெண்ணு? இதுவரையில மாறே மாறே என்று மாறே தேலை என்று தேடி வந்தா உன்னைத்தானம்மா? என்னவா ஓ உடம்பு இருக்கு கண்கள் இரண்டும் வந்து உன்னை கண்டு பேசுமோ? Thank you.
உலக மக்கள் அனைவரும் எனது பெயரை முன்னதாக வைத்து வள்ளி தெய்வமான நாயகன் என்று உங்களை அழைக்க வேண்டும் என்றார். அப்படியா? நாட்டு மக்கள் எல்லோரும் இன்புற்று வாழ்ந்து நாடு செழித்து நல்ல மழை பெய்து உலகம் எல்லாம் வானகமும் வையகமும் வள்ளி தெய்வான் என்று சொல்லி வையகமே போற்ற வேண்டும். அப்படியே செய்வோம். மற்றும் அதில் பணிபுரியும் அன்பு நெஞ்சங்கள் அத்தனை பேருக்கும் எங்களது கலைக்குழுவின் சார்பிலே மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு, மற்றும் இந்த நாடகத்தை நேரலையாக ஒளிப்பதிவு செய்து எனது அலங்கப்பட்டியை சேர்ந்த அன்பு தம்பி மணிகண்டன் அவர்களுக்கும் எங்களது கலைக்குழுவின் சார்பிலே மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து பிரியா விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.